கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 32. அசுர பிள்ளைகள் கேட்ட அதிசய பாடம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. மைத்ரேயர் பராசர மகரிஷியை பக்தியுடன் வணங்கி பிரக்லாத சரித்திரத்தை சொல்லும்படி கேட்டார். அதற்கு இறங்கி மகரிஷியும் மகாசுரனான ஹிரண்யகசிபு பெற்ற மாணிக்கம் பிரக்லாதன் அப்படின்னு சொல்ல தொடங்கினார். இந்த பிரக்லாதன் எப்படி சின்ன வயசுலேருந்தே மயர்வர மதிதளம் பெற்று தெளிந்த ஞானத்தோட விளங்கினான் அப்படின்னு சொன்னார். குருகுலத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த குழந்தைய திருப்பி கூப்பிட்டான் தந்தை. என்ன பாடம் நடந்தது அப்படின்னு விசாரிக்க தன்னுடைய நிர்மலமான மனசுல இருந்த நாராயணன் விஷயமான பரதத்துவ நிர்ணயத்தை குழந்தை சொல்ல, அதை கேட்க சகிக்காத ஹிரண்யகசிபு அந்த பள்ளியில் ஓதி வந்த சிறுவனுக்கு பல தீங்குகள் இழைக்க முயற்சித்தான். அசுரர்களை விட்டு சஸ்திரங்களால துன்புறுத்தனும் பிரக்லாதனை அப்படின்னு ஆரம்பிச்சான். மேல நாகங்களை கொண்டு அவனை விஷத்தினால் தீண்ட வைத்து அதனால் மயக்கச் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்தான். அதுவும் பலிக்கல அப்படின்ன உடனே திக்கஜங்களை கொண்டு தந்தங்களினால் அவனுக்கு துன்பம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சான். அதுவும் கையாகல அப்படின்ன உடனே நெருப்புல இவனை பொசுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்தான். எம்பெருமான் நாராயணனை ஒரு தடவையும் எப்படி வழிபட்டான் பிரக்லாதன் அப்படின்னு நமக்கு சொல்லும் வகையில் பிரக்லாதன் காட்டிய வழியை நமக்கு விளக்கி வைத்தார் மகரிஷி. இதுல கடைசியில நெருப்புல போடும் பொழுது பிரக்லாதன் ரொம்ப குளிர்ச்சியதான் உணர்ந்தான். அதற்கு காரணம் இந்த தீ அவனை சுடவே வலிமை இல்லாததாக ஆயிடுத்து. தீ அப்படிங்கிறது சுடணும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சங்கல்பம். அதே தீ குளிர்ச்சியா இருக்கணும்னு அவன் சங்கல்பிச்சானால் அது ஏன் சுடப்போகிறது அவனுடைய பக்தர்களை? அதனால தீ பிரக்லாதரை சுடவில்லை அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல 45ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீ வில்லிவலம் அழகிய சிங்கர் அற்புதமா ஒரு விஷயத்த சாதிப்பார். எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதவர்கள் தான். ஆனாலும் சில லீலைகளுக்காக ஊடல் கூடல் அப்படின்லாம் வச்சிருக்கான். அது ஒரு ரசத்துக்காக ஏற்பட்ட விஷயம், அவதார காரியங்களுக்காக ஏற்படுற விஷயம். இப்படி ஒரு சமயம் எம்பெருமானும் பிராட்டியும் பிரிஞ்சு இருக்கா மாதிரி லீலை செய்யும் பொழுது அவர்களை சேர்த்து வைக்கும் பாக்கியத்தை சில பேர் பெறுகிறார்கள். அதுல முக்கியமா இருக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா வாயு புத்திரன் அப்படிங்கிறார். இந்த வாயு புத்திரன் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நடுவுல ஒரு இணையாக இருப்பதனால அவருக்கு பெரிய சன்மானம் கிடைக்கிறதாம். என்ன சன்மானம் கிடைக்கிறது? எம்பெருமான் பிராட்டி அதாவது நாயகன் நாயகி ரெண்டு பேருமே இந்த வாயு புத்திரனுக்கு தன்னுடைய ஆலிங்கனத்தை பரிசாக கொடுத்தார்கள் அப்படிங்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் தான், எம்பெருமான் ராமனாக அவதாரம் செய்யும் பொழுது சீதா பிராட்டிக்கு தூது அனுப்பிச்சார் வாயு புத்திரனான ஹனுமானை. அவரும் தூது சென்று இவருடைய கனையாழிய கொடுத்து அவள் கிட்டேந்து சூடாமணிய வாங்கிட்டு திரும்பி வந்து கண்டேன் சீதையைன்னு சொன்னார். அதற்கு சன்மானமாக ஏஷ சர்வஸ்வபூதோமே பரிஸ்வங்கோ ஹனுமதா அப்படின்னு எம்பெருமான் ராமன் வாயு புத்திரனை கட்டி தழுவிண்டார். அவருடைய ஆலிங்கனத்தை இவருக்கு சன்மானமாக கொடுத்தார். ஆக
நாயக்கன் வாயு புத்திரனுக்கு ஆலிங்கனத்தை சன்மானமாக கொடுத்தார் அப்படிங்கிறது புரியறது. நாயக்கியும் கொடுத்தாள் அப்படின்னு சொல்றாளே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது பராங்குஷ நாயக்கியினுடைய விஷயம் அப்படிங்கிறார். பராங்குஷ நாயக்கி ஆகிற நம்மாழ்வார் என்ன பண்ணுவாளாம், தகதகதகாது எரியற தீய பார்த்தா இது எம்பெருமான், தேதாயுகத்துல செந்தி நிறத்தோட வந்த எம்பெருமான் அப்படின்னு நினைச்சுண்டு போய் கட்டிப்பாளாம். எரியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த செந்திய பார்த்து இவர்தான் அச்சுதன் அப்படின்னு போய் கட்டிப்பாளாம். ஆக நாயக்கி இந்த நெருப்ப போய் கட்டிண்டா. நெருப்பு அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, வேதம் வாயோர் அக்னி அப்படின்னு சொல்றது, வாயுலேந்து வந்தது அக்னி அப்படிங்கறதுனால வாயு புத்திரன் அக்னியையும் சொல்லலாமா. அதனால இந்த இடத்துல இந்த வாயு புத்திரனான அக்னியை இந்த நாயக்கி ஆலிங்கனம் செய்து கொண்டாள் அப்படின்னு தெரியறது. இதே பாவம் தான் பிரஹ்லாதனுக்கும் இருந்தது அப்படிங்கறதுக்காக ஸ்ரீமத் அழகியசிங்கர் அழகா காண்பித்து கொடுப்பார். பிரஹ்லாதனும் எரியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள் அப்படின்னு நினைச்சுண்டு, இந்த தீ எம்பெருமான் அச்சுதனுடைய நிறமாச்சே அப்படின்னு நினைச்சு ஆசையோட பார்க்கிறானாம். அவனுடைய ஆசையினால அந்த தீ இவனை சுடாமல் போச்சு அப்படின்னும் ஒரு சுவாரஸ்யமான வியாக்கியானம் சொல்லுவார். இப்படி தீயில போட்டு வாட்டினதுக்கு அப்புறமாவும் பிரஹ்லாதனுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு நினைச்ச உடனே ஹிரண்யகசிப்பு கொஞ்சம் யோசிச்சான். இவன் யோசிக்கிறத பார்த்து அங்க இருக்கிற பிரஹ்லாதனுடைய ஆச்சாரியர்கள், அதாவது சுக்கராச்சாரியனுடைய புத்திரர்கள் சண்டனும் மர்க்கனும், இவர்களுக்கு கொஞ்சம் இரக்கம் பிறந்ததாம். என்னதா இருந்தாலும் இந்த ராஜா தன்னுடைய புத்திரனையே இப்படி துன்புறுத்துறானே, அதை எப்படியாவது நாம் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ராஜா கிட்டக்க போய் பணிவோட கேட்டார்களாம், மகாராஜா கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாம், இந்த குழந்தைய திருப்பி குருகுலம் அனுப்புங்கோ, இப்போ நாங்க வேற பாடத்தை சொல்லி கொடுக்கறோம், இந்த பரதத்துவ விஷயமா எதுவுமே வேண்டாம், சாதாரண ராஜநீதியை பத்தி இவனுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு போனார்கள். குருகுலம் போனா அங்க கொஞ்ச நாள் ஆச்சாரியர்கள் பாடம் நடத்துவார்கள், அதுக்கப்புறம் அவர்கள் வேற வேலையா போயிட்டா அந்த குருகுலத்துல இருக்கிற சிறந்த மாணவன் பாடத்தை எடுத்து என்ன நடந்தது அப்படின்னு உத்தராவலோகனம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவானா, ரிவிஷன் அப்படின்னு சொல்லலாம், நடந்த பாடத்தெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த குருகுலத்துல இருக்கிற ஒரு டேங்க் ஹோல்டர் பையன் கிளாஸ நடத்தும். அப்படி நடத்துறதுக்கு பிரஹ்லாதனை கூப்பிட்டார்கள் இந்த சண்டனும் மர்க்கனும். பிரஹ்லாதன் இதுதான் நல்ல தருணம் அப்படின்னு தீர்மானிச்சு இந்த அசுர பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அதிசய பாடத்தை நடத்தினார் அன்று. அது என்ன பாடம்? பிரஹ்லாதன் சொல்றான், மித்திரர்களே நாமெல்லாம் இப்படி குழந்தைகளா இருக்கோமே, இது ஒரு தொடரான வாழ்க்கை, ஜன்மபால்யம் தத சர்வோ ஜந்து பிராப்னோதி யௌவனம் அவ்யாகதைவ பவதி ததோனு திவசம் ஜரா. நம்ம இப்போ குழந்தைகளா இருக்கோம், மேல நமக்கு யௌவனம் வரும், அதுக்கப்புறம் வயசான பருவம் வரும், அதுக்கப்புறம் மாண்டு போவோம், திருப்பி பிறப்போம், இந்த மாதிரி பிறந்து பிறந்து மாண்டு மாண்டு சுத்தின்றே இருப்போம் இந்த சம்சாரத்துல, இப்படி நம்ம சுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடணும் அப்படின்னு அஞ்சு வயசு குழந்தை மத்த அஞ்சு வயசு குழந்தைகளை பார்த்து உபதேசம் பண்றது. என்ன புரியும் அந்த குழந்தைகளுக்கு? ஒன்னும் புரியலையாம். உடனே ஒரு அசுர குழந்தை சொல்லித்து, பிரஹ்லாதா நீ பேசுறதெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் புரியல, எங்க அம்மா ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி வேதாந்த விஷயம் எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லித்தான். நீ இப்ப பேசறியே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள், இந்த பெரிய விஷயங்களை பத்தி எல்லாம் இப்ப நம்ம சிந்திக்க கூடாதுப்பா, நம்ம எல்லாம் குழந்தைகள், இப்ப நம்ம விளையாடணும், விளையாடுற வயசு இது அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருக்கா அப்படின்ட்டான். அதுக்கு பிரஹ்லாதன் சொன்னான், பாலோஹம் தாவதிச்சாதோ யதிஷ்யே ஸ்ரேயசே யுவா யுவா அகம் வார்த்தகே பிராப்தே கரிஷ்யதி ஆத்மனோஹிதம். சாதாரணமா உலகத்துல இப்படிதான்ப்பா நினைப்பா, பாலகர்களா இருக்கிறவள்லாம் இது பால்யம் தானே, இப்போ எதுக்கு நம்மளுடைய ஆத்மஹிதத்தை பத்தி நம்ம யோசிக்கணும்,
யுவாவா ஆன உடனே பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான். யுவாவஸ்தையில வேற எது எதுலயோ மனசு போகும், அதனால வயசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பா. ஆனா வயசான காலத்துல என்ன ஆகும் தெரியுமோ, இவ்வளவு நாளா இப்படி வீணடிச்சுட்டேனே, இப்போ இந்த அத்தியாத்ம விஷயத்த கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு சக்தி இல்லையே, நாலு திவ்ய தேசத்துக்கு போய் எம்பெருமான சேவிக்கணும் அப்படின்னா அதுக்கு முடியலையே, முற்றமூத்து கோல் துணையா அப்படின்னுவார் திருமங்கை ஆழ்வார். கோலை பிடிச்சுண்டுனா போக வேண்டியிருக்கு, அப்படி வரும் பருவத்துக்கு முன்னாடி போய் பத்ரிகாசிரமத்தை சேவிச்சிருக்கணுமா இருந்ததே, அதையெல்லாம் இழந்துட்டேனே அப்படிங்கிற கவலையிலேயே அவளுடைய வார்த்தக்கியம் வயசான பருவமும் போயிடும். இதுதான் நடக்கிறது உலகத்துல. பால்யே கிரீடனகாசக்தா யௌவனே விஷயோன்முகாக ஞானயம் தசக்யாச்ச வார்த்தகம் சமுபஸ்திதம் அப்படிங்கிறான் பிரகலாதன். இந்த பால்யம் அப்படிங்கிறது கிரீடையிலே போயிடும். பால்யே கிரீடனகாசக்தா யௌவனம் அப்படிங்கிறது விஷய சுகங்கள்லயே போயிடும். யௌவனே விஷயோன்முகாக அப்படிங்கிறான். அதே மாதிரி வார்த்தக்கியம் வயசான தன்மை அப்படிங்கிறது சிந்தையிலேயே போயிடும், நம்மளுடைய கவலைகள்லயே போயிடும். இதுலேருந்துதான் ஆதிசங்கர பகவத் பாதாள் பஜகோவிந்தத்துல ஒரு வரியை எழுதுறார். என்ன வரி? ரொம்ப பிரசித்தமான வரி. பாலஸ்தாவத் கிரீடாசக்தா, தருணஸ்தாவத் தருணீசக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படிங்கிறார். இந்த மாதிரி பால்யம் யௌவனம் வார்த்தக்கியம் இதெல்லாம் ஒரு ஒரு காரணத்தினால அப்படி கழிஞ்சுண்டே போகும். அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லவே கூடாதுப்பா. அத்தியாத்ம விஷயம் எம்பெருமான பத்தின சிந்தனை, இந்த ஆத்மாவை எப்படி கடத்தேத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி இப்பொழுதுல இருந்தே யோசிக்கணும். எந்த நிமிஷம் நமக்கு அதெல்லாம் காதுல விழறதோ அந்த நிமிஷமே உச்சிதமான நிமிஷம் அதுல ஈடுபடுறதுக்கு அப்படிங்கறத எடுத்து சொன்னான் பிரகலாதன். ஆனா குழந்தைகளுக்கு பெரிய ஈடுபாடு வரல. குழந்தைகள் சொல்லிட்டு, பிரகலாதா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப போரா இருக்கு, பிடிக்கல, சொல்ல முடியல, இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நாராயணனை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நீ சொல்றிய, அதெல்லாம் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லித்தான் குழந்தைகள். பிரகலாதன் கருணையோட சொல்றான், சரிப்பா உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, எனக்காக சொல்லுங்க. ததஸ்மத் பிரீதையே விஷ்ணு ஸ்மர்யதாம் பந்த முக்திதா, எனக்காக எம்பெருமானை தியானம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அப்படி பண்ணினா கூட எம்பெருமான் காப்பாத்திடுவானே, இதுதான் பரம கருணை அப்படிங்கிறது. நம்மாழ்வாரும் சொல்லுவார், சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவன் கேண்மினோ அப்படின்னு உலகத்துக்கு உபதேசம் செய்வார். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், உங்களுடைய எண்ணங்களுக்கு இது விரோதமாக இருக்குன்னு நன்னா தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன்னு கேட்டுக்கோங்கோ, எனக்காக இந்த வார்த்தையை சொல்லுங்கோ அப்படின்னு ஆழ்வார் கெஞ்சுவார். இது உலகத்துல இருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு உபதேசம் அப்படின்னு சொல்றார்கள் ஆச்சாரியர்கள். தாய்மார்கள்லாம் என்ன பண்ணணும், குழந்தைகள் கோவிலுக்கு வரலைனாலும் எனக்காக வா அப்படின்னு அழைச்சிட்டு போகணும், திருமண் இட்டுக்கலைன்னா எனக்காக இட்டுக்கோன்னு சொல்லணும், எனக்காக சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லணும். இப்படி நமக்காகவான அந்த குழந்தை இந்த சத்காரியத்துல ஈடுபட்டுதுன்னா அது அதுக்கு பெரிய க்ஷேமத்தை உண்டாக்கும் அப்படிங்கறத பிரகலாதனுடைய வாக்கியம் மூலம் மகரிஷி உலகத்துக்கு காண்பித்து கொடுக்கிறார். இப்ப இந்த குழந்தைகள் கேட்கிறது, பிரகலாதா நாங்க எப்படி போனா உனக்கு என்ன, ஏதோ கருணையினால உனக்காக சொல்லு அப்படின்லாம் கெஞ்சரியே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கறது. அப்ப பிரகலாதன் சொல்றான், இது என்னுடைய கடமைப்பா, சாஸ்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு, ஒருவனுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருந்தா அத பறக்க சொல்லணுமா, வெளியில சொல்லணும். சாதாரணமா தூங்குறவாளை எழுப்ப கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லும், அதே சாஸ்திரம் கார்த்தால எழுந்து ஹரிநாமத்தை கத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு, மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவம் கேட்டிலையோ அப்படின்னு ஆண்டாளும் சொல்லுவா. அது ஏன் அப்படின்னு கேட்டா, பிரம்ம முகூர்த்தத்துல ஒருவன் தூங்கக்கூடாதான், அதனால அப்ப அவன் தூக்கத்தை கலைக்க கத்தி ஹரிநாமத்தை சொல்லி அவனை எழுப்பினாலும் தப்பில்லைன்னு சொல்லியிருக்கு. அதே போல உங்களுக்கு பிடிக்கலைனாலும் உங்களுடைய விஷய சுக அனுபவம் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும் கத்தி எம்பெருமான பத்தின உபதேசங்களை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றானாம் பிரகலாதன். குழந்தைகள்லாம் கேக்குறது, எங்க மேல உனக்கு கோபமே வரலையா, எங்களை விடு, உங்க அப்பா எவ்வளவு துன்பங்கள் இழைச்சுண்டே இருக்கார் உனக்கு
அவர் மேல கூட உனக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேட்டுது. அதுக்கு பிரஹ்லாதன் அற்புதமான பதில சொல்றான். ததா சோச்சியேஷு பூதேஷு துவேஷம் பிராக்ஞ கரோதி கஹா. எனக்கு யார் மேலையும் துவேஷம் கிடையாதுப்பா, எங்க அப்பா ரொம்ப பாவம், இவ்வளவு பெரியவரா இருக்கார், இத்தனை வரங்கள் வாங்கிட்டு இருக்கார் பிரம்மா கிட்டேந்து, அசுர மகாராஜாவா இருக்கார், எம்பெருமான் நாராயணன் கிட்டக்க கொஞ்சம் ஈடுபாடு காண்பிச்சா எவ்வளவு சந்தோஷமா நீண்ட நாள் அவர் வாழலாம், அது அவருக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு எனக்கு கவலை தான் இருக்கு, அவரை பார்த்தா கோபம் எல்லாம் வரலை அப்படின்னு குழந்தை ரொம்ப தெளிவோட சொல்லித்து. அதுக்கப்புறம் கடைசியில சொல்றது குழந்தைகள் கிட்டக்க, குழந்தைகளே உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் எம்பெருமான பத்தி ஸ்மரிக்கிறதுல, எம்பெருமான் நாராயணனை பத்தி நினைச்சுக்கோங்கோ, அவனுடைய திருநாமங்களை பாடுங்கோன்னு தான் சொல்றேன். அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு, ஆயாசகா ஸ்மரணே கோசிய அப்படிங்கிறான் பிரஹ்லாதன். இததான் நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கார். ரொம்ப சுலபமான உபாயத்தை சொல்றேன், மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம் அப்படின்னா, சுருக்கின உபாயம், சின்ன உபாயம், அத நான் சொல்றேன், அது என்னன்னு கேளுங்கோ. மாநிலத் தெவ்வுயிர்க்கும், இந்த மாநிலத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் கேளுங்கள் இதை அப்படின்னு உபதேசம் பண்றார் ஆழ்வார். என்ன சொல்றார், சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அந்தோ, குற்றமன்று எங்கள் பெற்றத்தாயன் வடமதுரை பிறந்தான், குற்றமில் சீர் கற்றுவைகள் வாழ்தரில் கண்டீர் குணமே அப்படிங்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் வடமதுரை பிரானாக கண்ணனாக பிறந்திருக்கானே, அவன் எதற்காக பிறந்திருக்கான் தெரியுமா, அவனுடைய நாமங்களை எல்லாம் ஒரு தடவை சொன்னால், அவனுடைய குணங்களை ஒரு தடவை சொன்னா அவன் நிரந்தரமா காப்பாத்துவான், நினைப்பது ஒரு சமயம் அதனால் வாழ்வது எப்பொழுதும் அப்படிங்கறத காண்பிக்கிறார் ஆழ்வார். சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் அப்படிங்கிறார், கவலையே வேண்டாம், வருத்தமே வேண்டாம் உங்களுக்கு, அவருடைய நினைவு ஒன்றே போரும், சிந்தனை ஒன்றே போரும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரே, அதுவும் பிரஹ்லாத ஆழ்வார் சொன்ன இதே வார்த்தை தான். என்ன கஷ்டம் உங்களுக்கு அவருடைய ஸ்மரணம் செய்வதில் அப்படின்னு கேட்டான். இப்படி நீங்கள் ஸ்மரணம் செய்தீர்களானால் உங்களுக்கு கிடைக்காத பலனே கிடையாது அப்படிங்கிறான். அஸ்மின் பிரசன்னே கிமிஹாஸ்தியலபியம் தர்மார்த்த காமைஹி அலம் அல்பகாஸ்தே சமாஸ்ருதா பிரம்ம தரோரனந்தா நிசம்சயம் பிராப்ஸ்யதவை மகத்பலம் அப்படிங்கிறான். இந்த எம்பெருமானை பாடி அவரை பிரசன்னமாக்கிறால் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எம்பெருமான் ஒரு பழுத்து குலுங்கற மரம் போன்றவன் அப்படிங்கிறான் பிரஹ்லாதன். எம்பெருமான் ஒரு பாரிஜாத விருட்சம் மாதிரி இருக்கானாம், அப்படியே பூத்து குலுங்கிறது பழுத்து குலுங்கிறது, அந்த மரத்து கீழே போய் நின்றாலேயே போரும் அந்த புஷ்பங்கள் அந்த பலன்கள் எல்லாம் தானே கொட்டுமாம். எம்பெருமானும் அப்பேற்பட்ட ஒரு மரம் தான், அவன் கீழே போய் அவனுடைய ஆசிரயத்துல நாம் இருந்தோமானால் நமக்கு மோட்சமாகிற பலத்தை அவன் கொடுப்பது நிச்சயம் அப்படின்னு காண்பித்து கொடுக்கிறான். பிரஹ்லாதாழ்வான் சொன்ன இந்த வார்த்தையை வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் அழகா ஒரு ஸ்லோகம் பாடுறார் பரமார்த்த ஸ்துதியில. ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மஹே எத்திர துங்கைர துங்கைஷ்ட பிராப்தி கிருக்கியதே பலம் அப்படிங்கிறார். பாரிஜாத விருட்சமாக திருப்புட்குழி விஜயராகவன் எம்பெருமான் தேவ சாதிக்கிறார் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பாரிஜாத மரம் அப்படிங்கிறதுக்கு என்ன தனித்தன்மை, அதிலேந்து பூக்கள் தானே குலுங்கி கீழே விழும், அதே போலதான் இந்த இடத்துலயுமாம். எம்பெருமான் அப்படிங்கிறவர் ஒரு பாரிஜாத விருட்சம் மாதிரி, அவர் கீழே நின்றோமானால் நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவரே தானே பொழிவார் அப்படிங்கிறான் பிரஹ்லாதன். ஆக நீங்க எல்லாரும் இப்பொழுது நாராயண நாமத்தை பாடி நாராயண ஸ்மரணையை செய்யுங்கள் அப்படின்னு அற்புத அதிசய உபதேசத்தை இந்த அசுர பிள்ளைகளுக்கு செய்தான் மகாசுரன் பெற்ற மாணிக்கமான பிரஹ்லாதன். அடுத்தது என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.